மரவள்ளிக்கிழங்குல நிறைய விதவிதமான உணவு வகைகள் செய்ய முடியும். கிழங்கு அடைதோசை, கிழங்கு வடை, அப்புறம் மீன் கூட சாப்பிடக்கூடிய கிழங்கு கறி, கிழங்கு வத்தல், கிழங்கு அப்பளம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல ஒரு முக்கியமான சுவையான உணவு தான் கிழங்கு புட்டு. சோ கிழங்கு புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு, தேங்காய், உப்பு. முதல்ல கிழங்கோட தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 5 நிமிஷம் அத அப்படியே தண்ணியில போட்டு வைக்கணும். அப்புறம் வாழைக்காய் துருவுற மாதிரி கழுவின கிழங்க துருவி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும். இப்போ எல்லா கிழங்கையும் துருவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சுக்கணும். கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நல்லா பிழிஞ்சாதான் புட்டு அவிக்கும் போது குழையாம சரியான பதத்தோட வரும். ஓகே, இப்போ நம்ம கிழங்கு நல்லா உதிரி உதிரியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருக்கு இல்லையா? இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த கிழங்க புட்டு குழல்ல வச்சு அப்படியே அவிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கிழங்கு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கிழங்கு, இப்படி மாறி மாறி போட்டு குழல் முழுக்க ஃபில் பண்ணணும். அப்புறம் அப்படியே அவிக்கணும். ரொம்ப சீக்கிரமாவே அவிஞ்சிரும். வழக்கமா அரிசியில கோதுமையில புட்டு சாப்பிட்டுப்போம். கிழங்கு புட்டு ரொம்ப சுவையான ஒரு டிஷ். அவிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான சிக்னல் என்னன்னா மேல புகை வர ஆரம்பிக்கும். சோ இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல தட்டிட வேண்டியதுதான். வாவ், கிழங்கு புட்டு தயாராயிருச்சு. அடுத்த குழலும் அதே மாதிரி அவிச்சுக்கணும். கண்டிஷன், சூடு ஆறுறதுக்கு முன்னாடி அப்படியே ஆவி பறக்க பறக்க சாப்பிடணும். அப்பதான் உண்மையான ருசியை உணர முடியும். தொட்டுக்கிறதுக்கு மிளகாய் பொடி ஏதாவது வச்சுக்கலாம். செய்முறையும் ரொம்ப எளிது. செய்யற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. சுவை அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.